Hello friends, welcome to Rani's Home Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை மொச்சை குழம்பு. சூப்பரா நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பாப்போம். இந்த குழம்பு வந்து ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை கூட நீங்க சாப்பிடலாம். ஈவன் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிறதுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பு வந்து காய்ந்த மொச்சையில கூட ரெடி பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பண்றதா இருந்துச்சுனா நீங்க ஊற வச்சிட்டு குக்கர்ல வேக வச்சு சேர்க்கணும். இப்போ பச்சை மொச்சையில் எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் எடுத்துக்கோங்க, தண்ணியில் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இதே இது நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இதை அமுக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்சி வரணும். இது வெந்ததுக்கப்புறமா தனியாக வெளில எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு வந்து 4-5 பல்லு எடுத்துக்கோங்க, 1 ஹேண்ட்ஃபுல் தேங்காய். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து 5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சூடானதும் கடுகுழந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இது மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் நல்லா குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் இந்த குழம்பு வந்து காய்ஞ்ச மொச்சையில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் 3-4 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி குழம்பு பண்ணும்போது நீங்கள் பயரை சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா குக் ஆகி வரணும். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம் தக்காளி ஒன்று கலந்து வரணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தக்காளியை இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா அதுவே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு கம்மியான ஃப்ளேமில் வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் நான் இது வரைக்கும் சேர்க்கலை. அந்த ஆயிலே குக் ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகி ஒன்றா கலந்து இருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பச்சை மொச்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பயிர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இந்த பயிர் வந்து மார்கழி தை மாதத்தில் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த பயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே இந்த பயிரோடு மிக்ஸ் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு வேற நம்ம அரைச்சிருக்கனால மிளகாய் பொடி பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசால் வந்து இந்த பயிரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் இதை வதக்கி விடலாம். இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசம் எல்லாமே போயிருச்சு. இப்போ வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்க போகிறோம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் உள்ள புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா புளி தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, இதோட பச்சை வாசம் வந்து நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. புளி தண்ணியோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து ஒரு கொதி வந்ததும் தேங்காய் மிளகு பூண்டு அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் உள்ள மசாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள பூண்டு பச்சை வாசம் போகணும். இந்த தேங்காய் தக்காளி வெங்காயம் பயிறு எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரணும். எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே இப்போ தேவையான உப்பு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து தேங்காய் மிளகு பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவு வந்து திக்னஸ் வேணும் இல்லை லிக்விடாக வேணும்னா தண்ணி வந்து கூட குறையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை வந்து இந்த குழம்புக்கு சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை இடியாப்பம் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.